ஆமாணவர்களே, நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் தரம் 10க்குரிய இரண்டாம் மொழி சிங்கள பாடவிதானத்தில் இருக்கின்றோம். உங்களுடைய பாடசாலையின் இரண்டாம் தவணைக்கு வரக்கூடிய அனுமானிக்கின்ற, அதாவது வரும் என எதிர்பார்க்கின்ற கற்றைகள் பற்றி கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இந்த வைப்பத்தி அப்படி பலபலாசிட்டினே தகாய ஸ்ரேனி என்ற அதாலவ தேவனபச சிங்கள விஷயதாராவத்துல அப்படி பாசல் விஷய நிர்தேசியானுவ இவ்வகையும் பாசல் தேவனவார விபாகிய உதேசா அனுமான திறன ரச்சனா பிட்டுவ தேசமாய் அபிதைன் அவதானியம் கிரமின் சிட்டின் ஹேமனந்து வைபத்தி அபி பலமோ நவத்த புத்தனை அபி பட்டாங்காமோ அபி சுந்தர சுப்பிரி ரச்சனா வேல்வனே இந்த வனசாம்பத்த சுரக்கிமோ வனசாம்பத்த கீழக்கியானே மினிசாட்ட சுவிசேஷவு இதா பிரசாஸ்த சாம்பத்தா ஹரி ஹேமனாங் அபி வனசாம்பத்த பிலிபந்த புஞ்சி ஹெந்தின்விமா துண்ணா அபி මෙම පෘථිවිය මත මිනිසාගේ පැවැත්ම උදෙසා තිබෙන සම්පත් වලින් වන සම්පත ඉතා විශේෂ තැනක් ගනී. පරිසරයේ තිබෙන තනකොළ, පොඩිවැල්, තාල වර්ග, පලා වර්ග, පඳුරු, මල් පැලෑටි, විවිධ වර්ගයේ ගස් වර්ග, ඝන රුක්ෂ සියල්ල වන සම්පත තුළ අන්තර්ග්‍රහණය වේ. අපි නිරෝගීව නිරෝගී ලෙස ජීවත් වීමට මෙම වන සම්පත சொபாதாமே மகத்தாயாத இயக்கே. ஆகவே நாம் ஆரோக்கியமாக வாழ்றதற்கு இறைவனால் வகுந்தளிக்கப்பட்ட மிக உன்னதமான ஒரு அற்புடை தான் இந்த வனவளம் என்பது. ஆனா இதை நாம அப்படியே மாத்தி எதுக்கு எழுதலாம்? நீர்வளத்துக்கு, ஜலசாம்பத்துக்கு. எப்படி எழுதுறது? எப்படி எழுதுறது? அப்படி நீரோகிலச ஜீவத்தீமட்ட மேம ஜலசாம்பத்த சொபாதாமே மகத்தாயாதேக்கே. என்னண்டா பிள்ளைகள், இந்த கட்டுரையில சில வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மிக முக்கியமா சில விடயங்கள், அந்த திறமையான பிள்ளைகள் தான் அந்த டெக்னிக்கை பிடிச்சு கொள்றது. இப்ப வன சம்பத் என்று வராமிக்கு எக்ஸாம்க்கு ஜல சம்பத் என்று வந்துடும். அந்த நேரம் எங்களுக்கு ஏசுவாங்க, அவர் வன சம்பத்தை தந்திருக்கிறார், ஜல சம்பத்தை வந்திருக்குது. நாங்க ஜல சம்பத்தை தந்தா அங்க வன சம்பத்தை வந்திருக்குது. ஆகவே எது வந்தாலும் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அதுதான் திறமையான பிள்ளைகளுக்குரிய சிறப்பம்சம். சரி, அடுத்த பந்திய பாருங்க. இந்த வனவளத்தை பத்தி இன்னும் பார்க்கலாம். வார்த்தமானே சிதுவன, வார்த்தமானே சமகால பிரச்சனை தலைவினதான் நிகழ்காலத்துல, இந்த சமகாலத்துல நிகழ்காலத்துல சிதுவன சாங்வர்தன காட்டையுத்து சந்தகா. இந்த சூழல் குல பிள்ளைகளே நிறைய விடயங்கள் சமனா ஒரே மாதிரி தான் போகும். ஆகவே எழுத லேசான தலைப்பு தான் இந்த சூழல் கட்டுரைகள். உங்களோட பாடப்புத்தக கட்டுரைகள் லேசி, நான் கஷ்டம்னு சொல்ல இல்ல. சூழல் சம்பந்தமா பொதுவார வார தலைப்புகளும் லேசா தான் இருக்கும். அது ஒரு தடவை நீங்க அந்த சூழல்ல என்ன, சூழலுக்குள்ள என்னென்ன இருக்கு, ஜல சம்பத்தின என்ன, வன சம்பத்தின என்ன, கசிட்ட வீம மர நடுகையில என்ன பயன்கள் இருக்கு, இதனால என்ன நன்மை, அதுகளை பார்த்து கொண்டாலே போதும் பிள்ளைகள். எங்கேயாவது அவங்களுக்கு தொடர்படும், அது வாழ்க்கைக்கும் தேவை. ரைட், ஆக பாருங்க அடுத்த பந்தி. வார்த்தமானே சிதுவன சாங்குவரதன காட்டைய துசாந்தகா, நிகழ்காலத்திலே நடைபெறுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக விஷால வசையன். இப்ப இதை அழிவுக்காகிற விதத்தை எப்படி இந்த அற்புதமான இந்த இறைவனின் அருட்கொடை இந்த காட்டு வளம் வனவளம் அளிக்கப்படுகின்றது, அதுதான் சொல்ல போறேன் பாருங்க. ஆகவே இந்த நிகழ்காலத்துல அபிவிருத்தி திட்டங்களுக்காக வேண்டி விஷால வசையன் கூடுதலான பாரிய அளவில் குடநெகிழி கர்மாந்த சாலாவான், அதாவது கட்டட தொழிற்சாலைகள், கட்டடங்கள் போன்ற கிரீடாபிட்டி, அதாவது விளையாட்டு மைதானங்கள், இது கிரீமின் பவத்தி, அதாவது இதைகளெல்லாம் அமைச்சு கொண்டு இருக்கிறாங்களாம், கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பரந்தளவுல ஒரு 10-20 ஏக்கருக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிரவுண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னு பெரிச மந்திரி வெள்ளையும் சொல்லையுமா வந்து ரிபன் வெட்டி திறந்து வைப்பாரு. பாக்குறதுக்கு அது சும்மா அப்படி டான்ஸ் எல்லாம் போட்டு, குத்து டான்ஸ் எல்லாம் போட்டு மீடியால காட்டுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு உள்ள, அதுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கின்ற மறைந்திருக்கின்ற சூழல் பிரச்சனைகளை எதுலையும் காட்ட மாட்டாங்க. இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் என்ன, வெயில்ன வெயில், மலைன மலை. ரைட், அனுபவிக்கிறோம் எமனிசா. ஆகவே விஷாலவன பூமி பிரதேசியான், இதுக்காக வேண்டி இந்த கட்டட நிர்மாணம், இந்த கிரவுண்டுகளுக்காக வேண்டியெல்லாம் கூடுதலான அளவு காடுகள் மேம்சாந்தா பாவிதா கிரீம் காடுகள் அது அளிக்கப்பட்டு இதுக்கு பயன்படுத்தப்படுகின்றதால எஹி திபின காஸ், அங்க இருக்கின்ற மரங்கள், பெரிய மரங்கள். ரைட், இப்ப உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு அபிவிருத்தி அபிவிருத்தின்னு பாருங்க, போய் அபிவிருத்தி செய்யறது தேக்க தோட்டத்துல,
அல்லது தென்னை தோட்டத்துல அல்லது மிக விலை உயர்ந்த மருத மரங்கள் போன்ற அந்த மரங்கள் சார்ந்த இடங்கள்ல போய் அபிவிருத்தி செய்வாங்க. ஆனா இத உள்நோக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்க வேண்டும். அந்த மரங்கள்ல ஒரு சின்ன பழவத்தொண்ணும் பெரிய அளவுல பெருமதி வாய்ந்தது. அதெல்லாம் வெட்டுறதுக்கு தான் அப்படி பிளான போட்டு ஏதோ ஒரு கட்டடத்தையும் அமைப்பாங்க, அதை விட உழைச்சிருவாங்க மரத்தை வெட்டி. இப்படி எல்லாம் நடக்குதா? சரி, சம்பளம் அங்க நடக்குதா? ரிஷாத் பத்ருதீன் ஏரியாவில நடக்குதா? இல்லதானே? இல்ல, சில ஏரியாவில் நடக்குது. நடக்குது, அங்க நடக்குதோ தெரியல. சரி, அப்ப சூழலும் பாதுகாக்கப்படும், வீடும் கட்டணும். நீங்க கேட்கலாம், சூழல் அப்படி வச்சு யானைகள் வாழ்ந்தா நம்ம இங்க போய் வாழ்றது? சந்திரன்ல ஆண்டி, சந்திரன்ல செவ்வாய் கிரகத்துக்கு எல்லாம் போக தேவையில்லை. சூழல்ல மரங்களோட நம்மளும் வாழணும், வீட்டையும் கட்டி சுத்தி மரங்களை நாட்டி. ரைட், ஆகவே மரங்கள் நிறைய வெட்டப்படுது. சஹா ஷாக்க பெலாட்டி, ஷாக்க பெலாட்டினா ஷாக்க பெலாட்டினா அந்த மருந்துகளுக்கு எடுப்பாங்களே இந்த மூலிகை செடிகள் எல்லாம், அவைகளும் வினாசியத்தை பார்த்தே அவைகளும் அழிவுக்குட்படுது பிள்ளைகளே. ஆகவே அந்த மருந்து தயாரிக்கிறது, இந்த சுதேச வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டுரும். அந்த வைத்தியமே இல்லாமல் போயிட்டுரும் கொஞ்ச நாளையில. எல்லாம் இங்கிலீஷ் மெடிசின், எல்லாம் இன்ஜெக்ஷன்லையும் அதுலையும் இதுலையும். இப்ப ஏதாவது மயக்கம் போட்டால் நிறைய பேர் அப்படியே மயக்கம் வருது இல்லை, அப்படி இறந்துடுறாங்க. அதுக்குத்தானாம் இந்த மல்சாலா, அந்த மோச்சரி, அந்த ஃப்ளோரிஸ்ட், அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறது அதுக்குத்தானாம் அப்படின்னு சில மந்திரிகள் சொல்றாங்க. இலங்கையில இல்லை, இலங்கையிலன்னா என்னை அள்ளிட்டு போய் தருவாங்க, இந்தியாவில் நடக்குது போல. ரைட், அடுத்தது ஏ வகையும் வெடிவேன ஜானகிரகானே, அதாவது அதிகரிக்கின்ற சனத்தொகை, நிசாது அதிகரிக்கின்ற இந்த மனித அந்த சனத்தொகை அதிகரிப்பினாலும் கொடாக் கூடுதலாக வகாபிம் நிவசிதிக்கிரீம் வளட்ட பாவித்தாவியத்த கூடுதல். அந்த மனித, அதாவது நான் சொன்னேனே சம்பளம் உதாரணம் காட்டி சொன்னேன், சம்பளம் நம்ம பிள்ளைன்றதால கோவிச்சு கொள்ள மாட்டாங்க. பத்து பிள்ளை பிறக்கும், அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் பத்து பத்து பிள்ளை பிறந்தா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். ஆகவே என்ன நடக்குது, இந்த அது துரிதமான இந்த சனத்தொகை அதிகரிப்பின் காரணமாக வீடுகள் கட்டுறதுக்காக வேண்டி நிறைய இந்த காடுகள், வனங்கள், மரங்கள் அழிக்கப்படுகின்றது. மெவனி மினிஸ்கிரியா காரகம் நிசா, இவ்வாறான மனித நடவடிக்கைகள் காரணமாக வனைய விஷால வசையின் காடு பாரிய அளவில் விநாச வியத்தை அழிவுக்கு உள்ளாகி உள்ளது. வல் அழிந்த காட்டு யானைகளும் அகிமிவு வாசஸ்தானிய சோயா, காட்டு யானைகளும் தாம் தொலைத்த தமது இல்லங்களை தேடி காம்பலட்ட கொடவதி கிராமப்புறங்களுக்கு வந்து தங்கள் வாசஸ்தானங்களை தேடுகின்றன. அந்த வாக்கியத்தை நீங்க அர்த்தத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். தொலைந்து போன வீடுகளை அதில் இடத்தை தேடி யானைகள் கிராமத்துக்குள்ள வருதுதான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு. அடுத்தது பாருங்க பிள்ளைகளே, எப்படி நம்ம இதை தடுக்கிறது, என்ன செய்யறது, ஏதாவது செய்வோமே. வன சம்பத்தை விநாச நோக்கற இந்த வனவளத்தை அழிக்காது, ஏ ஆரக்ஷா கிரீமேன் அதனை பாதுகாத்து ரட்டே சங்வர்தனைய பகத்திய யூத்திய, அதனை பாதுகாப்புடன் அதை பாதுகாக்கிறதோட அபிவிருத்தியையும் செய்கிறது. எப்படி செய்யலாம் சம்பளா? சம்பளோட பேர் தான் ஞாபகம் வருது. நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வன சம்பத்தை விநாச நோக்கற கொஹமது அப்படி சங்வர்தன காட்டை தூள நிறுத்த வேணும். கொஹமது அப்படி சங்வர்தன காட்டை தூள நிறுத்த வேணும். நீ வன சம்பத்தை விநாச நோக்கற பிரஸ்னிதா பெஹதிலி உத்தரக்கு என்ன பலன் சொல்லுங்க பாப்பம். விடைகளை யாராவது அபிவிருத்தியும் செய்யணும், வீடும் கட்டணும், காடும் அழிக்கப்படாது. எப்ப என்ன செய்யறது, பெரிய பிரச்சனை உண்டு. சும்மா சொல்லுங்க யாராவது எப்படி என்ன செய்யலாம். வெரி குட். ஒரு மரம் வெட்டினால் ஒரு மரத்தை ஏனும் நாட்ட வேண்டும். சில சொல்லுவாங்க ஒரு மரத்தை வெட்டினால் ஒன்பது மரங்களை நட வேண்டும். நீங்க அந்த மரத்தை வெட்டி வீட்டை கட்டுங்க, நாங்க கோவம் இல்லை. பரிசர சூழல் நலம் விரும்பிகள் கோவிக்க மாட்டாங்க. எப்ப கோவிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக நீங்க உங்களோட அந்த சூழல் அந்த தோட்டத்துல வீட்டை சுற்றி ஒரு ஒன்பது மரங்களையாவது குறைந்த ஒரு மரத்துக்கு ஒரு மரத்தை நடுங்க. அப்போ உங்களுக்கு நியாயமான காரணத்தை சொல்லலாம். ஒரு பலாமரத்தை வெட்டினோம், நாங்க ஒரு மாமரத்தை நட்டி இருக்கிறோம், ஒரு வேப்ப மரத்தை வெட்டி இருக்கிறோம், ஒரு பத்து வாழை மரத்தை வச்சிருக்கிறோம். எதையாவது மரத்தோட நாட்டணும் என்ன, சிலவங்க நட்டுறது இல்லை, பாலைவனமா வச்சிருப்பாங்க. சரி, அதுதான் பிள்ளைன்னு சொல்றாங்க. ஆகவே அபிவிருத்தி நடக்கும், சூழலும் பாதுகாக்கப்படும்.
சுத்தமான காற்று முழு கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு எழிலும் அழகும் சேர்க்கும். என்ன பாருங்கள், இருந்து அழகா இருக்கும். மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், எங்கட வீட்டை வந்து பாருங்க, சுற்றி மரங்கள் இருக்கு. மரத்துக்குள்ள இருந்து இந்த சூழல்ல இருந்து உங்களுக்கு ஜூம் கிளாஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் கேமரா ஆன் பண்ணி கொள்ளலான்னு இருக்கு. சாரி, அடுத்தது ரஜியமேட்டு, அதாவது இந்த அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்காமைக்கு அரசாங்கம் ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன என்ன செய்யலாம்? ரஜிய மேட்ட மேதிஹத்வீமின், அரசாங்கம் நேரடியாக அரசு இதுல தலையிட்டு நவநீதி பத்தியா புதிய சட்டங்கள், என்ன சட்டங்கள் கொண்டு வராங்க? மாத்திய விமர்சன, அதாவது இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்துறது எப்படி? இந்த பிக்கெட்டிங் போறதை, ஊர்வலம் போறதை எப்படி கட்டுப்படுத்துறது? மாணவர்களுக்கு எப்படி குயிக்க எக்ஸாம் வைக்கிறது? எப்படி கஷ்டமா பேப்பர் தயாரிக்கிறது? இதா சட்ட திட்டங்கள். அங்க மரத்தை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு அந்த மந்திரிமார்கள் மரம் வெட்டினாலும் பரவாயில்ல, மந்திரிகளை கொண்டு அந்த சிறைச்சாலைக்குள்ள அந்த கூட்டுக்குள்ள அடைக்கிற சட்டம் வரணும். பிள்ளைகளே, சாதாரண ஒரு மனுஷன் பலாமரத்தை, பப்பிள் மரத்தை வெட்டினாலும் கொண்டு போய் தருவான், பலாமரத்தை மந்திரி வெட்டினா அவனை விட்டுருவானுங்க. என்ன செய்யறது? இப்படியான நிலைமைகள் இலங்கையில இல்லை, இந்தியாவில் நடக்குது. ரஜய மேட்ட மேதிகத்வீமின், அரசாங்கம் இதுக்கு நேரடியாக தலையிட்டு நீதி பத்தியா நீதி சட்ட அமைப்புகளை, சட்ட மசோதாக்களை சகஸ்களை யுத்துவேத்த புதிய சட்டங்களை உருவாக்கணும் பிள்ளைகளை. ஏ வகையும் அதே போன்று ரட்டே புறவெசியான் சியலுதே நாம, அரசாங்கம் சட்டத்தை இயற்றட்டும், பாதுகாக்கட்டும், போலீஸ் வரட்டும் இருக்காமைக்கு. இப்ப பாருங்க, நீங்க சில இடங்கள்ல மரம் வெட்டினா போலீஸால வந்து நிற்பான். ஏன்னா பக்கத்துல உள்ளவன் அடிச்சிட்டான். பலாமரத்தை வெட்ட கோஸ்காக கப்பனவ மகத்தையோ இக்மட்ட வீல வளர்க்காண்டு ஒன்னும் என்னன்னு சொல்லி விட்டுருவாங்க. 119 அடிச்சுட்டா ஓடி வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கு, அதனாலையும் கொஞ்சம் பாதுகாக்கப்படுது. சரி, ஏ வகையுமே ரட்டை புறவசியான் சியலுதே நாம, புறவசி என்ற யாரு பிள்ளைகளே? புறவசி என்ற யாரு? மிக முக்கியமான ஆட்கள் அவங்க, ஆசாமிகள். புறவசி என்ற யாரு பிள்ளைகளே? பொதுமக்கள். இலங்கை பிரஜைகள், பிரஜைகள், பிரஜைகள்னு சொல்லுவீங்க குடியேற்கல்வியில எல்லாம். ஏ வகையுமே ரட்டை புறவசியான், அதே போன்று அந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் சியலுதே நாம எல்லோரும் எக்கட்டேக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து காசிட்டவியுமே வியாபுத்தியற்ற எக்கத்துவியுமே அவசியாய் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்து கொண்டு இந்த மரண் நடுக்கை இந்த திட்டத்துக்கு தங்கள் பங்களிப்பை செய்த மிக முக்கியம் அவசியமாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். சொல்றதெல்லாம் லேசா தான் இருக்கு, எப்படி செய்யறது என்ன பார்ப்போம். கடைசிக்கு முடிவுரை, சருப்பச போலவே. இப்படியான ஒரு வாக்கியம், இப்படியான ஒரு வசன பிரயோகம், சொற்பிரயோகம் இங்க எங்கேயாவது படிச்ச ஞாபகங்கள் இருக்கா பிள்ளைகளே? சருப்பச போலவே வெகு விந்து ஆசை. சாரி, உங்களுக்கு இல்லாது 11 தரத்துல 2 பாடம் மகேராட்ட, எனது நாடுன்ற ஒரு கவிதை இருக்கு பிள்ளைகள், அதுல அந்த அப்படியான வசனங்கள் வாரத நீங்க அடுத்த வருஷம் படிப்பீங்க. சருப்பச போலவே வெகு விந்து ஆசை, மீனி கேட்ட முத்து கேட்ட எத்த மகேர முழு ரன் லாக் பீமா அப்படின்னு எல்லாம் இருக்கு. நல்ல அற்புதமான ஒரு கவிதை உண்டு. சரி, இப்ப பாருங்க, சருப்பச போலவேனா செழிப்பான இந்த பூமியிலே சருவட்ட வேடணும், செழிப்பாக வளர்கின்ற கஸ் மரங்கள் அப்பட்ட எங்களுக்கு சிசிலலபாதை எங்களுக்கு குளிரை பெற்று தருகின்றது தருகின்றன அப்பட்ட பிரிசுது வாத்தியலபாதை எங்களுக்கு சுத்தமான காற்றை தருகின்றன அப்பட்ட பமனாக்மவை எங்களுக்கு மட்டுமல்ல சதுன் சிவ்பாவான் மிருகங்களுக்கும் குருமின் சகா அணிக்குத் வன ஜீவின் சியால்ல, அதாவது குருமின்னா இந்த பூச்சி புழுக்கள் பூச்சிகளுக்கும் மற்றும் அனைத்து வன ஜீவிகளுக்கும் வனத்தில் வாழுகின்ற உயிரினங்களுக்கும் உயிரினங்களும் சுரக்ஷித்தவ ஆரோக்கியமாக பாதுகாப்பாக ஜீவத்தி மட்ட வாழ்வதற்கு வன சம்பத்தை இந்த வன வளமானது அப்பவிசின் சுரக்கியுத்துய எங்களினால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த மிருகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், புலி புழு பூச்சிகள் எல்லாம் ஊர்வன எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லாம் இறைவண்ட உயிரினங்கள் அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்க சூழல்ல நிறைய பங்களிப்பு செய்யுது, அதெல்லாம் விளக்கப்படுத்த டைம் இல்லை. நிசி வர்ஷாவான் சரியான மலை, முறையான மலை, நிசி ஆக்காரன் சரியான நேரத்துக்கு சரியான முறைப்படி கோவித்தன் கிரீமட்டத
சரியான இந்த காலநிலையினோட சரியா மழை பெஞ்சா சரியான விவசாயத்தை மேற்கொள்வதற்கு மேம வன சாம்பத்தை இந்த வன வளத்தை சுரக்கீமாப்ப வகைக்கீமாய் பாதுகாப்பது என்பது கடமையாகும். வனவளம் பாதுகாக்கப்படும் பொழுது காலநிலை அந்த ஓட்ட சைக்கிள்னு சொல்லுவாங்க, ஜலச்சக்கரைய ஜலச்சக்கரன் என்ன சொல்றது தமிழால, அந்த நீர் வட்டம் நீர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. புவியின் மேற்பரப்பில் உள்ள நீர் வந்து ஆவியாகி மேல போகும், திரும்ப மலையா கொட்டும். இந்த சுழற்சிக்கு இந்த காட்டு வளம் மிக பங்களிப்பு செய்யுது. ஆகவே விவசாயத்துக்கு தேவையான மழை வந்து உங்களுக்கு உரிய நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப இல்ல, வாய்ப்பே இல்ல. என்னடா இந்த அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டு முடிஞ்சு. சரி, ஏதாவது கருத்துக்கள்? இது ஒரு மாடல் மட்டும்தான், திரும்ப சொல்றேன், நாங்க காட்டுற ஒரு ஆக்ருதி என்று சொல்லுவாங்க, ஒரு மாடல். அது நீங்க இதை விட வடிவமைக்கிறது அது உங்களோட திறமையை பொறுத்தது. நீங்க இப்படி அர்த்தமுள்ள கட்டுரைகளை உருவாக்கி எழுதினா பிள்ளைகளை உங்களுக்கு புள்ளி குறை கேளாது. அப்படி நிறைய அள்ளி போடன்ற மனசு தான் வரும், ஒரு ஆசிரியர் என்ற வாயில கூறுறேன். ஆகவே நீங்க எழுதுற கட்டுரைகள் வந்து அற்புதமா இருக்கணும். எழுத்து பிள்ளைகள் இல்லாமைக்கு, வெட்டு குத்து அந்த இதுகள் இல்லாமைக்கு தெளிவா ஒவ்வொரு வழிகாட்டல்களையும் நீங்க பின்பற்றி இப்படி எழுதுவீங்களா இருந்தா உங்களுக்கு முற்று முழுதான புள்ளிகளை மிக சுலபமாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படியான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். வேற ஏதாவது கருத்துக்கள்? அடுத்த கிழமை அடுத்த சூழல் சம்பந்தமா இந்த ஜலசாம்பத்தை சுரக்கிமோ, இந்த நீர் வளத்தை பாதுகாப்போம், அப்படியான சில அடுத்தது அந்த சூழல் மாசடைதலை தடுப்போம் போன்ற தலைப்புகள்ல பார்க்கலாம். இது வந்து ஓலவல் வர உங்களுக்கு இந்த கட்டுரைகள் எல்லாமே பிரயோசனமாக இருக்கும். உங்களோட பாடசாலையில உங்களோட டீச்சர் அல்லது வலயமட்டத்திலாம் பேப்பர் எடுப்பாங்க, சில நேரம் இதுகளை எடுக்கவும் மாட்டாங்க. ஆனா ஓலவல் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பயிற்சி எடுக்கக்குள்ள இப்படியெல்லாம் பார்த்து தான் எடுப்பாங்க. ஆகவே இது உங்களுக்கு இன்று ஒரு நாள் பிரயோசனமாக அமையும் நான் நம்புறேன். ஓகேயா ஐஷா, புரிஞ்சுதா? இதை என்ன எழுதி காட்டுற டைம் போகும், அதை நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டியிருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அடுத்தது அசீஸ், அசீஸா புதுசா சேர்ந்திருக்கிறீங்க போல, புரிஞ்சுதா? பாத்திமா, ரைட், பாத்திமா நிஸ்மா. ஹாலின் செபோரா, எப்படி ஹாலின்? இங்கிலீஷ் பேரெல்லாம் வச்சிருக்கிறீங்க, கலக்குறீங்க, புரிஞ்சுதா? சாரி இஸ்ரத், விளங்கிச்சா? நடிச்ச திரும்ப கேளுங்க, என்ன சொன்னீங்க சாம்பலா, திரும்ப கேளுங்க, நான் சொல்றேன், எனக்கு தெளிவா கேட்கல. நடத்த முடியும், நடத்துகிறேன், பவத்வனம் அல்லது பவத்வமி, நடத்துகிறேன் நான் வந்தா மம பவத்வமி, மம பாந்தியா பவத்வமி, நான் வகுப்பொன்றை செய்கின்றேன் நடத்துகின்றேன் அப்படின்னு வரும். சரி, வேற யாரு? நம்மட நுஹா, புரிஞ்சுதா? மதீஹா, ஷுஐப், புரிஞ்சுதா? ஓ சார், ரைட். மாதமேன், மணிமகுடம், ரீராம் ஃபர்வின், புரிஞ்சுதா? ஓ சார், கம்லா. சாரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். நினைப்பு தான் பொழப்பு கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கொஞ்சம் நீங்க தான் எக்ஸாம் எழுதுறது, நாங்க இல்லை. கொஞ்சம் இதுகளை கொஞ்சம் உங்களோட அறிவை வளர்க்குமா இருந்தா, இதை விட நீங்க ஒரு அர்த்தமான கட்டுரைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குமா இருந்தா வேற லெவல். அடுத்த கிழமை சந்திப்போம், அடுத்த கட்டுரைகளை சந்திப்போம், கலந்துரையாடுவோம். லபன சத்திய ஹம்பேமோ இத்துரு ரச்சனா பிலி பந்தி சாக்க சாக்கரமோ சியலு தினாட்டமும் சுபதாய் ராத்தியாக்கிய வாக்கில பிரார்த்தனா திறமின் மேம ஜூம் பாந்தியம் அவமேதனை அவசன் கருணம். அனைவருக்கும் இனிய இரவாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வசலாம், வணக்கம்.